அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி 13/2/2019 27/2/2020 27/8/2020 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியானது நல்லதே பண்ணும். தைரியமாக இருங்க. இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும். அது நீங்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். ராகு 4 இருக்கக்கூடிய ராகு, 10 இருக்கக்கூடிய கேது, இந்த தொழில் சம்பந்தப்பட்ட முறையில் இருக்கக்கூடியது, ஏற்கனவே இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதுசாக போகிறது, இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த தொழிலை செய்கிறது, இல்லைன்னா கஷ்டமாக செஞ்சிட்ருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது மாறி போகிறது. ப்ரைவேட்டில் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல தொழிலில் கொஞ்சம் பல வேலைகள் வேலைப்பழு அதிகமாக வர்றது. இந்த அரசாங்க உத்தியோகத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய, ஏன்னா மீனராசிக்கு அதிகமாக ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக வர்றது, உங்களுடைய மேலதிகாரிகளே பயங்கரமான கஷ்டமெல்லாம் தொல்லைகள்லாம் வர்றது. அதாவது என்னென்னா, செஞ்சதையே திரும்ப செய்யணும், இல்லைன்னா செஞ்சது பத்தாது திரும்ப செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும். 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்தா அதெல்லாம் பத்தாதுன்னு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் சொல்லணும். 2 கேள்விக்கு பதில் சொன்னால் இன்னும் 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். இது பொதுவாக எல்லா உத்தியோகத்துக்குமே அதுதான் பலன். அதனால் உயர் அதிகாரிகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டயும் அன்பாக நடந்துங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். மீனராசிக்கு ராகு கேது பயிற்சி நல்லதே பண்ணும். 4 கேந்திரம் 10 கேந்திரம் எப்படி கன்னிராசிக்கு சொல்கிறோன்னா அதே மாதிரி இப்போ மீனராசிக்கு, ஏன்னா 7 கேளு சப்தமம் கன்னிக்கு மீனம் 7. அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ராகு 10 கேது 4, உங்களுக்கு ராகு 4 கேது 10. ஆனால் சனி 10ஆம் இடத்துல, கேந்திரத்தில் சனி இருக்குது, அது 4ஆம் இடத்தினுடைய ராகு பார்க்குறதுனால குடும்ப உறவுகள் அந்யோன்யமாகும். ஏற்கனவே ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் சரியாகி நீங்களாக விட்டு கொடுத்து போயிடுவீங்க. மீனராசிக்காரங்க விட்டு கொடுத்து விடுவாங்க, மற்றவங்க உங்கள்கிட்ட அனுசனையாக வருவாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்க காலில் போய் விழக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ம சண்டை சச்சுலாம் மறந்து நம்ம ஒன்றாயிடலான்னு சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கும். அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. வெளியூர் பயணங்களை அதிகமாக, நேரங்காலம் தெரியாமல், தூக்கம் இல்லாமல், ராகுகாலம் யமகண்ட நேரத்திலே போய் செய்யாதீங்க, கட்டத்தை கொடுத்துவிடும். அதனால் கடவுளை நம்புங்கள், ஆன்மீகத்திலே இருங்கள், நல்லது இன்னும் சிறந்த நல்லதாக வரட்டும், கெட்டது ஒன்றுமில்லாமல் போகட்டும். மீனராசிக்கு ஏற்கனவே இருக்கிற கட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கும். இது பயிற்சியாச்சுன்னா உடனே அப்படியே தூக்கி நம்ம இதில் உலகத்தை விட்டு நிலப்பரப்புலேருந்து கடலில் தூக்கி போட்டுற முடியுமா பொருளை? ஆனால் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு கமாண்ட் போடுறதும் சரி, மீம்ஸ் போடுறதும் சரி, எனக்கு என்ன கஷ்டங்கிறதே இவர் தெரியாமல் இவர் இப்படிலாம் சொல்கிறாரே இப்படிலாம் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி கூட சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எப்படி உங்களுக்கு நான் பார்த்து சொல்ல முடியும்? இப்போது மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க, உத்தரட்டாதி பூரட்டாதி ரெண்டு பாகத்தில் பிறக்கிறவங்க, உத்தரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு, உத்தரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சனியனுடைய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சனி தேசம் முடிஞ்சு, நான் தசாபுத்தி பலனை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அது மாதம் பலனில் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அந்த தசாபுத்தியினுடைய நேரங்காலங்களை வைத்து சில கஷ்டங்கள் இருக்கும், அது எல்லா ராசிக்கும் பொதுவான முறையில் பொருந்தக்கூடியது. ஆனால் அந்த திசைநாதன் எந்த இடத்துல இருக்கான், எத்தனாவது அதிபதி, புத்திநாதன் எத்தனை இருக்கான், எத்தனாவது அதிபதி, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, இதை வச்சு தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். அப்போ நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சையில் வரக்கூடிய அந்த மார்க்கு சதவீதம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தசாபுத்தினால் உங்களுக்கு எழுதல் வந்ததுன்னா நேரம் நல்லா இருக்குன்றாங்களே எல்லாரும், எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆகாத 8ஆம் இடத்தில் புதன் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னே தெரியாது, படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போயிடுவீங்க. அதே நீங்கள் 4ல் புதன் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் படிக்க முடியும்? லக்னத்துலேயோ இல்லை ராசிலேயோ புதன் இருந்ததுன்னா எப்படி படிக்க முடியும்? அவர் குறைச்சிடுவார் படிப்பை, படிக்கத்துடைய சூழ்நிலை உருவாக்கும், ஆனால் படிப்பு குறைச்சிடுவார். வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும், வேலை டக்குன்னு ஒன்று கை நீட்டி வராது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால்
மீனராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் இருங்க. உங்களுக்கு உண்டான தெய்வம்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு, அதை விட்டுருங்க. சுக்கரன் உச்சம், அதையும் விட்டுருங்க. உங்களுக்கு நாளில் வரக்கூடிய ராகு, அவருக்கும் எந்த பரிகாரமோ அவருக்காக வேண்டுதலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்காக போங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை காலை பிடியுங்கள். அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகங்களுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அன்னதானம் செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மேலும் அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும். என்ன காரணம்னா, பத்தில் சனி இருக்கா, எள்ளு சாதம் கொடுங்க, எள்ளுருண்டை கொடுங்க. எள்ளு தீபம் தயவு செஞ்சு போடாதீங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறோம், எள்ளு தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுறதே கிடையாது. அது எல்லா கோவிலையும் அதை போய் ஏற்றி அதை ஒரு புரபகண்டாக்கி அது ஒரு விளம்பரப்படுத்தி எள்ளு தீபம் போடுறாங்க. எள்ளுங்கிறது ஒரு தானியம், அதுலேருந்து வர்றதான் நல்லெண்ணெய். நீங்கள் அந்த நல்லெண்ணெயை திரி போட்டு இல்லை துணியை நல்லா முடித்து போடுங்க. அதே மாதிரி மிளகு தீபம் போடக்கூடாது. மிளகை யாகத்தில் போடலாம், தேன் கலந்து பயிரவருக்கு மிளகு தீபம் அதெல்லாம் போடலாம். இந்த மீனராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அலர்ஜியான விஷயங்களை, ஒவ்வாத விஷயங்களை செய்யாதீர்கள். போங்க. உங்களுக்கு சனியினால் தொல்லைகள் வரும், பத்தாம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தலையிட்டும். குடும்பத்தில் மரியாதை இருக்காது, அதுதான் முக்கியம். அந்த மரியாதை இல்லாத அந்த குடும்ப உறவுகளுக்காக சில பரிகாரங்கள் அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை கும்பிடுங்க. விநாயகர் அன்னைக்கு ரொம்ப பாசமானவர், தந்தைக்கு ரொம்ப பாசமானவர். மற்றபடி இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிற சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக நாம் வைத்திருக்கக்கூடிய கடவுள் அத்தனையும் நம்மளுடைய ஒரு ஒரு விஷயத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். 120 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னா 120 கோடிக்கும் நேராக கடவுளுடைய பார்வை நேராக வராது. அதுக்காக தான் நவகிரகங்கள்னு சொல்லி அதை அதனுடைய ஜாதக அமைப்புன்னு சொல்லி வைக்கிறோம். 12 ராசி, 12 லக்னம், நட்சத்திரம், அதனுடைய பாதம், திசா, புத்தி, பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு நேராக வந்து கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை தீர்ப்பார் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட போனால் நம்ம தலையெழுத்து எழுதியிருக்கக்கூடிய அந்த விதிப்படி அந்த விதி இருக்குது அப்படின்னா அந்த விதி நடக்கும். அதை மாற்றக்கூடிய சக்தி அந்த கடவுளுக்கு உண்டு. அப்போ போங்க, கஷ்ட காலமாக இருக்கா அப்போ போங்க. இப்போ நீங்கள் 7.5 சனியில், அதாவது 8ம் சனியில் தவிச்சிங்க, குரு 6ல் குரு இருக்கும்போது தவிச்சிட்டு இருந்தீங்க மீனராசிக்கு, அப்போல்லாம் நல்லபடியாக காப்பாற்றின நல்லவங்களாக நல்லபடியாக இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கஷ்டம் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் கஷ்டம் குறையாத இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் சொந்த ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி பலனை பாருங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளருக அன்புடன். நல்ல முறையில் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலனை, நல்ல பலனை நல்ல முறையில் அனுபவிக்குமாறு வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.